புதுசா கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு வந்த ஹீரோயின் கிட்ட ரெண்டு நாள்லயே எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு அவங்க மாமியார் பொண்ணு வீட்டுக்கு போக நிக்க கூட நேரம் இல்லாம வீட்டு வேலை செஞ்சு அழுத்து போறாங்க. காலையில முட்டை தோசை அம்மியில் அரைச்ச சட்னி, மதியானம் விறகடுப்பு சமையல், நைட்டுக்கு சிக்கன் கிரேவி சப்பாத்தின்னு இப்படி மூணு நேரமும் ஃப்ரெஷ்ஷா சமைக்க சொல்லி ஹஸ்பண்ட் ஆர்டர் போட, பிரஷ்ல பேஸ்ட்டை வச்சு அதை கொண்டு வந்து கையில கொடுத்தாதான் நான் பல்லு விளக்க வேணும் மாமனார் டிமாண்ட் பண்ண, ஒரு பக்கம் சீக்கிரிக்காகி தண்ணி வெளியே வர அந்த ஸ்மெல் தாங்க முடியாம அதனால சமைக்க முடியாம ஒரு பிளம்பரை கூட்டிட்டு வாங்கன்னு ஹஸ்பண்ட் கிட்ட சொன்ன. பொம்பளைங்க பேசுறதே தப்புன்னு அந்த காலத்து மைண்ட் செட் உள்ள ஹஸ்பண்ட் அதை பத்திலாம் கவலைப்படாம அவங்களை வேலை வாங்குறதுலயே குறியா இருக்கு. பொறுக்க முடியாம அம்மா கிட்ட போலம்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அட்வைஸ் பண்றாங்க. அந்த சமயம் ஹஸ்பண்டும் அவங்க அப்பாவும் மாலை போட, மந்த்லி த்ரீ டேஸ் ஹீரோயினும் ஒரு ரூம்குள்ள பூட்டி வச்சு அவங்களுக்குன்னு தனியா தட்டு டம்ளர்னு ஒதுக்கி வச்சு நீ எதையும் தொடக்கூடாது எங்க முன்னாடி வரக்கூடாதுன்னு அவமானப்படுத்தினாலே ஹஸ்பண்ட் வண்டியில இருந்து கீழே விழா ஓடி போய் தூக்குனா ஒய்ஃபா தள்ளி விட்டு அசிங்கப்படுத்த, அவ்வளவு நாள் பொறுமையா இருந்த ஹீரோயின் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒண்ணு சேர்த்து சிங்க்ல லீக்கான அந்த அழுக்கு தண்ணியா ஹஸ்பண்ட் முகத்திலேயே ஊத்திட்டு அந்த வீட்டை விட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் ரெண்டாவது ஒய்ஃபையும் முட்டை தோசை போட சொல்ல ஆக மொத்தம் அந்த குடும்பத்துக்கு இன்னொரு அடிமை கிடைச்சாச்சு.